அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். அதாவது மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள், குறிப்பாக வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கு அப்புறம் இந்த நார்த் இந்தியன் கும்பல் மூலயமா எப்படி ஏமாற்றப்படுகிறன்றது தான். ஆன்லைன் ஷாப்பிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது, அதாவது ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நிறைய ஆட் வரும் இல்லையா, அந்த ஆடு பார்த்து வாங்குறது. நாங்கள் அந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேசானு ஸ்னாப்டீல் அதுமாதிரி ரெப்யூட்டோட இதை பற்றிலாம் சொல்ல, அவங்களாம் ரீஃபர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் 15 நாள் கழித்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இப்போலாம் உடனே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க, வித்தின் 5 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் பார்க்கும்போது வரக்கூடிய ஷாப்பிங் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், இதோ இப்போது யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது காம்போ ஆஃபரில் ஷர்ட்டு, ஷர்ட் மினிமம் லோ ப்ரைஸு ஆனால் அப்படி போட்டு நம்ம கொடுப்பான். நல்ல கிளாத்து, இது வந்து உங்களுக்கு 100 ரூபா தான், 200 ரூபா தான் அப்படி போட்டு கொடுப்பான். நம்மளும் அதை ஆர்டர் கொடுப்போம். நம்ம இப்படி ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற ஆர்டர் ஒன்று, அவன் அனுப்புறது ஒன்று இருக்கும். அனுப்புறது ஒன்றுனா வேறு மாடல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பழைய ட்ரெஸ்ஸு அதை மாதிரி வரும். நம்ம காம்போ ஆஃபரு, 1000 ரூபா ஷர்ட்டு பார்க்குறது நல்லாயிருக்கு, ஃபேப்ரிக் காட்டனாக இருக்குது, நம்ம யதார்த்தமாக வாங்குவோம். ஆனால் நம்ம கொடுக்குற ஷர்ட் எதுவுமே வராது. பர்டிகுலராக அந்த ஸ்கொயர் கிளாத்துன்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அது அவன் ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? ரீஃபண்ட் பண்ணுறோம்பா, ரீஃபண்டும் பண்ண மாட்டான். சரி, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? தெரியாமல் ஆர்டர் போட்டுட்டோம். அதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு, டெலிவரி மேன் வந்து, இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லாம் பொருள் வாங்கினோம்னா நம்ம பிரித்து பார்க்கலாம். முன்னாடியே பிரித்து பார்த்துட்டு பொருள் உள்ளே இருக்கா, நம்ம சொன்ன ஃபோனுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அவனுக்கு நம்ம பே பண்ணலாம். ஆனால் இந்த கொரியர் வரும்போதே நம்மளை பிரிக்கக்கூடாதுன்னு அந்த டெலிவரி மேன் சொல்லுவான். அப்படி சொல்லிட்டாலே நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலாம். கொரியர் வேணாம்னு அப்போயே நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம தப்பிச்சோம். இல்லை, நம்ம அதை ஒன்ஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அவனோட காண்டாக்ட் நம்பரையோ அல்லது மெயிலையோ நம்ம தொடர்பு கொண்டோம்னா எதுவுமே ரெஸ்பான்ஸ் இருக்காது. நம்ம மெயில் அனுப்பினாலும் போகாது. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பொருளை வாங்கிட்டோம்னா நம்ம காண்டாக்ட்லேருந்து நம்ம மெயில் வரைக்கும் அவன் பிளாக் பண்ணிவிடுவான். எந்த ஒரு விதமும் அவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு காண்டாக்டுமே நமக்கு இருக்காது, எதுவுமே வாங்கவும் முடியாது அவன்கிட்டருந்து. இது பெரிய ஏமாற்று வழி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த செல்ஃபோன் டவர். இப்போ நம்ம விவசாய நிலத்தில் வந்து செல்ஃபோன் டவர் நமக்கு, உங்கள்கிட்ட இடம் இருக்கா, நாங்கள் செல்ஃபோன் டவர் வந்து அதில் பிளான் போட்டுக்கிறோம், உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக 3 லட்சம் ரூபா தரோம், வாடகை வந்து 3500 ரூபா தரோன்னு நமக்கு மெசேஜ் ஃபஸ்ட்டு வரும். அந்த நம்பரை நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டு ப்ளஸ் உங்களோட ஆதார் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுங்க, ஒரு 5000 ரூபா இல்லை 6000 ரூபா ரிஜிஸ்டர் பண்ணணும் டாக்குமெண்ட் சார்ஜ், அது மட்டும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இந்த பிளானில் நீங்கள் சேர்ந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்மள்ட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. இப்போ எனக்கே இதை போல் மெசேஜ் வந்து நிறையா வந்துருச்சு, கிட்டத்தட்ட 10 மெசேஜாக வந்துருச்சு. இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்ம இதை ஆன்லைனில் தேடிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு கும்பல் இருக்குது. குறிப்பாக அந்த ஆன்லைன் இதில் ஏமாந்துடாதீங்க. அந்த ஆன்லைன் ஷாப்பிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் சொல்கிறது வந்து இந்த ஸ்கொயர் கிளாத், அடுத்து என்ன பண்ணுறான்னா அடுத்து வேறு ஒரு வெப்சைட் ஒன்று மாற்றிக்கிறான், மாற்றிட்டு நமக்கே வருது. அடுத்தது வந்து இந்த பேங்க் சைட்லேருந்து, பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், இப்போது உங்களோட அக்கௌண்ட் அப்டேஷனுக்காக நாங்கள் கால் பண்ணுறோம் சொல்லிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களோட ஏடிஎம்மோட அந்த வேலிடிட்டி முடியக்கூடிய நம்பர் கேட்பாங்க, பின் நம்பர் சொல்லுங்கள் அப்படி கேட்பாங்க. இது என்னோடய நண்பர்களே நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அப்டேஷனுக்கு சொல்கிறேன்னு. அப்படி இது ஒரு கும்பல் வந்து பலகாலமாகவே சுற்றிகிட்டு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். நம்ம எல்லாரும் அது தெரிஞ்சது தான் ஒன்று. இதுலேயும் வந்து யாருமே வந்து நம்பர் எதுவும் அக்கௌண்ட் டீட்டெயில் எதுவுமே கொடுக்காதீங்க. அக்கௌண்ட் டீட்டெயிலை பற்றி யாராவது எது கேட்டாலும் சரி கட் பண்ணிவிடுங்க, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எந்த போலீஸ் போனாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, திருடன் திருடிட்டு தான் இருப்பான். நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில் வச்சுட்டு அவன் நம்ம பணத்தை எல்லாத்தையும் எடுத்துருவான். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுங்களுக்கு அதுமாரி நடந்திருக்கு, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அதுமாதிரிலாம் நடந்திருக்கு. இது ஒரு விழிப்புணர்வுக்கு தான் சொல்கிறேன். அக்கௌண்ட் டீட்டெயிலை பற்றி யார் கேட்டாலும் ஃபோனை கட் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களுக்கு மேலே டவுட் வேணும்னா இந்த கும்பல்கிட்டருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் உங்கள் எந்த ஒரு தகவலையும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலை பகிராதீங்க. அடுத்து இன்னொன்று, ஓஎல்எக்ஸு காரு, இப்போ பழைய பொருள் வாங்குறோம் இல்லையா ஓஎல்எக்ஸில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருண காரை சேல்ஸ் பண்ணுறாங்க திருட்டுத்தனமாக. இதுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா, கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா ஒருத்தர் உள்ள ஒரு காரை வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ்னு அதில் போட்டுடுறாங்க. சரி, நம்ம அப்பா 3 லட்சம் ரூபா ஒருத்தர் உள்ள கார் 1 லட்சம் ரூபா கிடைக்குது, நம்ம அதை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசும்போது அப்போ தான் தெரியும் நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபீல்டில் இங்கே ஒர்க் பண்ணுறேன், என்னால் இப்போ வர முடியாது, நீங்கள் எனக்கு மினிமம் இப்போ ஒரு 5000 ரூபா பணம் என் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, அதை வந்து நான் டிஃபென்ஸ் கார்கோ இல்லை இந்த ஒரு கார்கோவில் நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்லி இப்படி பணத்தை வேறு ஒரு கும்பல் பறிக்கிறாங்க. இது உண்மை, இது நடக்குது. இது நெட்லேயே வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள்.
அடுத்து இன்னொன்று என்னென்னா நமக்கு மெசேஜ் வரும், ஏர்போர்ட்டில் வேலை இருக்குது உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஆர்டினரி மெசேஜை அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ரூஃப் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் அனுப்புங்க, அப்புறம் எங்களுக்கு டிடி எடுத்து இந்த அமௌண்ட் எங்களுக்கு எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, உங்களுக்கு நாங்கள் பணம் போட்டு விடுறோம்னு சொல்லி ஏமாத்துற கும்பல் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதை போல் நிறைய மெசேஜஸ் வருது, எனக்கே எனக்கு உள்ள அந்த மெசேஜ்லாம் வந்தது. யாரும் ஏமாந்துடக்கூடாது இந்த நேரத்தில்ன்றதுக்காக தான் விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வீடியோ போட்டிருக்கேன்.